வணக்கம். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகர் அவருடைய நினைவு நாள். அது இன்னைக்கா நாளைக்கா நாளன்னைக்கா தெரியல. இந்த விடுதலை புலிகள் இந்த இயக்கம் தோன்றியது ஈழ விடுதலைக்காக. அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி பாருங்க. பெரியாரும் ஒரு காலகட்டத்தில் திராவிட நாடு கேட்டார், அண்ணாவும் திராவிட நாடு கேட்டிருக்காரு. இவங்களும் இவங்க பண்ணதும் புரட்சி தான், அங்கே பண்ணதும் புரட்சி தான். இந்த திராவிட இயக்கங்கள் மாணவர்களை போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். சில உயிர் பலிகள் கூட நடந்திருக்கு. வரலாறை யாரும் வந்து மாற்ற முடியாது. இந்த பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து, நம்ம ஆளுங்கன்னா யார், தொம்பிங்க, விஷயம் தெரியாதவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஆஹோன்னு தூக்கி பிடிப்பாங்க. என்னுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். வரலாறு வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது. இப்போ இதே பிரபாகரன் ஒருவேளை ஜெயிச்சு தனியிடம் அமைந்திருந்தால் அப்போ எழுதப்படுற வரலாறு வேற. அதாவது நம்ம வெற்றிங்கிறது வந்து என்னென்னா, நம்முடைய எல்லா குத்தம் குறைகளையும் தொடச்சிடும் மறைச்சிடும். இப்போ பிரபாகரன் அவருடைய சொதப்பல்கள் அது கணக்கே கிடையாது, ப்ளஸ் தோற்றம் போயிட்டார். அதனால் வந்து ரொம்ப கடுப்பாகுது. இப்போ கலைஞர் சொன்னார், சகோதர யுத்தம் வேண்டாம். சிம்பிள். அதாவது பல்வேறு குழுக்கள் ஏதோ போராடுறாங்க, ஏதோ அந்தந்த நேரத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு, எங்கள் ஏரியா எங்கள் ஏரியாக்குள்ளே வராத, நீ உங்கள் ஏரியாவில் செய்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போயிருக்கணும். அதையும் செய்யலை. தேடி பிடிச்சி அதுவும் வந்து இங்கே எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது பாண்டி பஜாரில் துரத்தி துரத்தி சுட்டுக்கிட்டு சீனை போட்ட கதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட பரவாயில்ல, அமைதி வழியில் இந்த ஈழத்துக்காக போராடிய தலைவர்களை எல்லாம் போட்டு தள்ளினாங்க. இது போதாதுன்னு ஏதோ ஒரு படத்தில் தான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி ஏதோ எழுதி வச்சிருப்பார், அரசியல் அதிகாரத்துக்குள்ள தலையிடாதேன்னு. நம்ம ஆளுங்க வந்து இலங்கை அரசின் முக்கியமான ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளியிருந்தது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிக்குமா, அது யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்படி மாறிவிடும் உலக அரசியல், அதை புரிஞ்சிக்கிடாம ஒரு சிறு குழு இந்த மாதிரி ஒரு லட்சியத்துக்காக போராட முன்வரும்போது நம்ம முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்குறது நியாயம்தான், அவர்களுடைய கோரிக்கை நியாயம். அதற்காக அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை தப்பாக கூட இருக்கலாம், ஆனாலும் ஒரு மோரல் சப்போர்ட். இது எங்கடா போகுதுன்னா, இந்த பிரபாகரன் என்ற ஒரு தனி மனிதர், இதை அவரை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லலாம், தொப்பி போடாத எம்ஜிஆர், இராணுவ உடை அணிந்த ஜெயலலிதா, அவ்வளோதான். இது ஒரு
போராட்டத்துக்கு ஏற்புடைய ஒரு பாங்கு அல்ல. இப்போ நீங்கள் வந்து லீகலாக போலீஸ் பர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒருங்கிணைப்பு தேவை. ஆதரவு எங்கிருந்தெல்லாம் வருதோ அந்த ஆதரவை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அதை விட்டு போட்டு என்னால் தான் முடியும், எவனும் இங்கே வரக்கூடாது, அது ஒரு பெரிய ட்ராபேக் அங்கே. இது இல்லாமல் இந்த உலக அரசியல் எப்போ வந்து அந்த டபிள்யூடிஓ டவர் தகர்க்கப்பட்டதோ உலக நாடுகளின் பார்வை மாறிப்போச்சு. உலக நாடுகளின் பார்வை மாறிப்போச்சு. ஆசனத்தில் பீரங்கியை வச்சு ஏத்துறான்னுட்டான். ஒரே பாயிண்ட், நீ எந்த விஷயத்துக்குனா போராடிக்காது, நீ ஆயுதம் தூக்கினியா நீ காலி. அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்துடுச்சு உலக நாடுகள். அப்போவே நான் அலர்ட் ஆகிருக்கணும், ஆகலை. இது அடுத்தது வந்து இந்த சமாதானம் பேசுறது. சமாதானம் பேசுறதுங்கிறது வந்து அவங்க ஒரு தந்திரமாகவே வச்சுருந்தாங்க. வந்து ஆயுதம் குறைஞ்சி போயிருக்கு, ஆயுதம் வந்து சேரணும், அது வரைக்கும் நாளை திருடணும்னா உடனே வந்து சமாதான பேச்சுவார்த்தை, உலக நாடுகளை எல்லாம் கூவி கூவி அழைக்கிறது, அங்கே சமாதானம் பண்ணுங்க. ஒரு அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு குழுவுக்கு இவ்வளவு தந்திரங்கள் இருக்கும்போது, ஒரு அணுவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு எத்தனை தந்திரங்கள் இருக்கும்? இப்போ சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எப்பவும் ஏமாற்ற முடியாது இல்லையா? இப்போ கேஸ் ஹிஸ்ட்ரி முக்கியம். இப்போ அதனால தான் வந்து அவன் வெள்ளைக்கொடி காட்டிக்கிட்டு வந்தாலும் போட்டு தள்ளலாம். அது ஒரு பக்கம். இந்த ராஜீவ்காந்தி மேட்ரு, இந்த ராஜீவ்காந்திக்கு மேட்ருக்கு முன்னே ராஜபக்சே மேட்ரு. இப்போ வந்து ராஜபக்சே ஜெயிக்கிற ஒரு கண்டிஷனே கிடையாது. அந்த நேரத்தில் தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்து தமிழ் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க ராஜபக்சே போய் உட்காந்துட்டார். எவ்வளோ கொடுமை பாருங்கள். இது அடுத்தது வந்து இந்த ராஜீவ்காந்தி. இப்போ ராஜீவ்காந்திங்கிறவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், அவ்வளோதான். பவர் பாலிட்டிக்ஸ், பவர் பாலிட்டிக்ஸில் ஏதோ பண்ணணும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படி ஒரு நிலைமையில தான் வந்து எந்த அரசியல்வாதியும் செயல்படுவான். இது வாக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மேட்ரு. சரி, ராஜீவ்காந்தி ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டார். இப்போ அது சொத்தையோ நொல்லையோ அது அப்புறம் கதை. சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். எப்போவுமே வந்து மக்கள் கருத்து, அதுவும் வந்து உலக நாடுகள் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு குட்வில் முக்கியம். பாருங்கள், அந்த ஒப்பந்தம் ரொம்ப அநியாயமான ஒப்பந்தம், ஆனாலும் அதை வந்து ஒரு தற்காலிக தீர்வாக ஏற்றுக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. இப்போ இவர் பிரபாகரனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து ஆக்செப்ட் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இந்த பக்கிங்க வந்து அசோகா ஹோட்டலில் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சு எம்ஜிஆரை வச்சு புரோக்கர் வேலைலாம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. அதுவும் தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, இப்போ கலைஞர் அப்பப்போ சொல்லியிருப்பார், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய துன்பங்களை தான் ஏற்றுக்கொண்டு வெற்றியின் பலனை தன் மக்களுக்கு தரணும், அவன் தான் தலைவர். பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் வந்து என்னடான்னா, இந்த அப்பாவி மக்கள் இந்த மக்களை வந்து கேடயமாக உபயோகிக்கணும். இப்போ உடனே வந்து இராணுவம் அடித்தா உலக நாடுகள்லாம் கத்துவான், நீ அப்பாவி மக்களை கொல்றேன். பிரபாகரனுக்கு எந்த விதமான நாம்சம் கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு குழு, அவ்வளோதான்.
இப்படி இந்த அது என்ன சொல்றது, ஆயுதம் தாங்கிய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். அதை காட்டி பயமுறுத்தி நமக்கு தேவையானதை வந்து நாம் சாதிச்சுக்கிடணும் பேச்சுவார்த்தை மூலமாக. இப்போ பஞ்சாப்லாம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில், இப்போ எப்படி இருக்குது, அதான் மேட்டர். நெல்சன் மண்டேலா அவரும் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் செய்தவர் தான். இப்போ யாசர் அராஃபத், இப்படி வரலாறை படிக்கணும், வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு இந்த இது என்ன, இது திருச்சாலைக்கு அமாவாசை இருக்கல போனதே வழி, ராஜீவ்காந்தி போட்டு தள்ளிட்டாங்க. சரி, இது வந்து விடுதலை புலிகள் செய்ததா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் கதை. ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளினப்ப பிரபாகரன் வாசாலை இங்கே வந்து அப்பாவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பாவிகளாக கூட இருக்கக்கூடும், அவங்கள உள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் தில்லு குறையாச்சு, நீ என்ன பண்ணணும், உடனே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த சிவராஜனுக்கும் விடுதலை புலிகளும் சம்மந்தம் கிடையாது, இந்த நாயை நாங்கள் எப்போ அடித்து வரட்டிட்டோம், இந்த வழக்கில் வந்து விசாரிக்கப்படுபவர்கள் அப்பாவிகள் அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும். இல்லை இது வந்து நாங்கள் தான் போட்டோம், இனிமேல் எவன் கொடுக்க வந்தாலும் போட்டுருவோம் அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும். ஒரு வெங்காயமும் கிடையாது. அதே போல் இந்த தனி நாடு, இப்போ நாம் வந்து இந்திரா காந்தியை வந்து அது என்ன வாஜ்பாயே புகழ்ந்தார், நீ வந்து காளி அப்படின்னு. என்ன பண்ணோம், பாகிஸ்தானில் போய் அவருடைய நாட்டில் ஒரு பகுதியை பிரித்து இந்த வங்காள தேசத்தை உருவாக்கணும். அந்த வங்காள தேசம் நமக்கு விசுவாசமாக இருக்கா, இல்லை. பாகிஸ்தான்காரனுக்கு எவ்வளோ வலிக்கிறது அதை நாம் யோசிக்கணும். இப்போ நம்ம நாட்டில் கூட காஷ்மீரில் தனிநாடு வேணும்னு போராடுறான். இப்போ நம்ம ஆளுங்க தூங்குற நேரம் பார்த்து பாகிஸ்தான்காரன் உள்ளே நோயிஞ்சி காஷ்மீருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க நீங்கள். இது இது வந்து என்னடானா புரிஞ்சுக்கிடணும். அது ஒரு நாடு, இராணுவம் இருக்குது, ஐநா சபையில் உறுப்பினராக இருக்குது, நாம் வந்து ஒரு சிறு குழு போராடிக்கிட்டு இருக்கோம். இது போராடுவது அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா போராடுறதுக்காக போராடுறது கிடையாது, இது ஒரு லட்சியம். ஒரு லட்சியத்தை முன்னோக்கி முன்வைத்து நாம் போராடுறோம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு போராட்டத்தையே கைவிடலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம லட்சியம் வந்து லட்சியத்தை சென்றடைவது, போராடுறது கிடையாது. இப்படி நிறைய சொதப்பல்கள் இது. இதில் வந்து என்னடானா தாயகம், தாயகத்தமிழ், தமிழர்கள் சரி ஓகே. இப்போ இங்கே வந்து 108 பிரச்சனை ஓடுது, அந்த காலத்திலிருந்து சொல்கிறேன், 108 பிரச்சனை ஓடுது. இதில் ஈழத்தமிழர்கள் தொற்று கொடி உறவு தான் எல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ப்ரியாரிட்டி மாறுது இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த கஜா புயல் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு போயிருக்கு, எல்லாம் வீடு இழந்து உணவு இல்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் அப்படியே நொந்து நூடுல் சாகி கிடக்கான். இப்பவும் பாருங்கள், இந்த சமூக வலைதளங்களில் தேசிய தலைவர், வெங்காய தலைவர், இது இடம் பொருள் ஏவல், எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாங்களோ தெரியல. இதில் இந்த பிரபாகரன் பண்ண தப்பு என்னடான்னா, இந்த தாயக தமிழர்கள் இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அரசியலில் மூக்க நுழைச்சிட்டாங்க. அவர் ஒரு ஸ்டாண்டை எடுத்து எம்ஜிஆர் பக்கம் சாயிருது. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு 3% 4% அதிக ஓட்டுகள் இருக்கலாம், ஆனால் கலைஞருக்கு 4% 3% குறைவாக இருந்தாலும் ஒரு சம பங்கு இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு உதவி கேட்டு ஒரு குரூப் கிட்ட போனோம்னா அவனுடைய இன்னர் பாலிடிக்ஸில் நாம் வந்து மூக்க நுழைக்கப்படாது. இப்படி நிறைய சொதப்பல்கள், இது வந்து ஒரு சோக முடிவு, அதை வந்து பேசாமல் விட்டுறது பெட்டர். இப்போ வந்து நீ நாம் இங்கே சேஃபாக உக்காந்துக்கிட்டு தேசிய தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர்னு பொங்குறோம் வைங்க, இப்போ என்னடா ஆகும்னா, ஏதோ சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் தெரியுது,
அந்த மாதிரி அங்குள்ள தமிழர்கள் மீது அந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அதிகரிக்கும். அவ்வளோதான், நம்ம நம்மால் அவங்களுக்கு செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு உதவி என்னடான்னா, இந்த விடுதலை புலிகள் பிரபாகரன் இவங்களுக்கு பஜனை பண்ணுறது நிப்பாட்டிட்டா போதும், அவங்க கொஞ்சம் கூல்டவுன் ஆயிடுவான், ஏதோ ஒன்று ஜனநாயக ரீதியில் அவங்க போராடிப்பாங்க. இது இங்கே வந்து என்னடான்னா, பூனை எந்த நிறம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எலிய பிடிக்குதா அதான் முக்கியம். எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறாங்களோ. நன்றி, வணக்கம். ஸ்தூரியிலிருந்து முடியேசன்.